சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு தலைவா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு செம்மஞ்சினே படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு படம் சூப்பர் சூப்பரா இருக்குல்ல சூப்பரா இருந்துச்சுங்க நல்லா இருக்கு படம் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு ப்ரோ படம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் நன்றி படம் நல்லா இருக்கு நான் செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட்டிங் படம் கதைக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்குண்ணா அதுக்கேற்ற மாதிரி தானே கதையும் இருக்கு விடுதலைன்ற மாதிரி தான் இருக்கு ஒரு கடைசி அந்த 5 நிமிஷம்லாம் வேற மாதிரி இருந்ததுண்ணா புதுசாக நடிக்கிற மாதிரியே தெரியலண்ணா சூரி அது ஒரு பெரிய ஆக்டர்லாம் நடிப்பாங்களா அந்த லெவல் அந்த மாதிரி இருந்தது அதனால பார்ட் 2 வந்துன்னா பார்க்கலாண்ணா சூரிய காமெடினா தான் பார்த்துருக்கோம் ஆனால் இதில் ஹீரோவாக காட்டியிருக்காரு வெற்றி மரம் புதுசாக யோசிச்சிருக்காரு சூரிய வச்சு நல்லா தான் இருக்குது படம் பார்க்கலாம் படம் ரொம்ப சூப்பராக இருக்குங்கண்ணா ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு புரட்சிகரமான படம் தாங்கண்ணா இது வெற்றி மரம் தொடர்ந்து இதேமாரி படம் தான் எடுத்துருக்கணும் ஒரு படம் வந்து மக்களுக்கான சமூகத்துக்கான படமாக போலீஸ்காரங்களுக்கு ஒரு மனசு இருக்குது அவங்களுக்கும் அந்த ஏற்ற படிநிலைக்கு ஏற்ற மாதிரி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறது இந்த அரசாங்கம் தான் போலீஸ்காரங்க ரொம்ப ப்ரெஷர் போட்டு இந்த மக்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதா காட்டுறாங்க ஆனால் அது அப்படி ஒரு பக்கம் அரசாங்கம் இருந்தாலும் இயல்பாகவே போலீஸ்காரங்களுக்கு ஒரு மக்களை பார்த்தாலே ஒரு சாதாரண மக்களை பார்த்தாலே கேள்வி கேட்க முடியாத மக்களை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு இலக்காரமாக இருக்குது விசாரணைன்ற பேரில் பெண்களை கொண்டு போயிட்டு பாலியல் வன்முறை செய்கிறது அவங்க யாரும் அவங்களை எதுவும் கேட்க முடியாதுன்றதுனால அவங்க ஈஸியாக அவங்கள தாக்குறது வந்து இந்த படத்தை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க குறிப்பாக ராஜாவுடைய இசை அவர் இருக்கிற நேரத்தில் நம்மளும் இருக்கிறோம் அது ரொம்ப சிறப்பாக போட்டிருக்காருன்னு அவர் நடித்த இவங்களும் நம்ம சூரி ஜெயசேபதியெலாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய பார்ட் 2 வரும்போது நல்லா ஃபேமிலியோட பார்க்கலாமா படம் நிச்சயமாக பார்க்கணுண்ணே இது ஃபேமிலி குறிப்பாக பெண்கள் பார்க்கணும் எப்படி இந்த போலீஸ்காரங்க நம்ம மேலே ரொம்ப சந்தேகத்தின் பேரில் இப்படிலாம் பண்ணியிருக்காங்களா இதுக்கப்புறமும் பண்ணுவாங்களா முன்னாடி வரலாற்றில் எடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இளைய மக்கள் மேலே தான் இப்படி தாக்குதல் நடக்குதே தவிர பெரிய அதிகாரத்து மேலே இது மாதிரி நடக்காதுங்கண்ணா வருங்காலத்துக்கும் எப்படி இருப்பாங்க இந்த போலீஸ்காரங்க அரசாங்கம் எப்படி செயல்பட போகுது உதாரணத்துக்கு இந்த எல்டிடிலாம் இருக்காங்க அவங்கள எப்படி செஞ்சாங்க அந்த இராணுவங்கள்லாம் எப்படி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை பார்த்தாலே தெரியும் அவங்க ரொம்ப நல்லா இருக்குண்ணா இது நிச்சயமாக பார்க்க வேண்டிய படம் தானே இது ஏ கொடுத்துருக்காங்கண்ணா ஆனால் அது போய் பார்க்குறப்ப தான் தெரியுது அது ஏ அதுக்கும் அந்தளவுக்கு நமக்கு வந்து அந்த ஒரு மைண்ட் தாட்டே இல்லை அது பேருக்கு தான் அந்த ஏன்றப்ப அது அது அதனால் யாரும் வராமல் இருந்துடக்கூடாது அது சொல்கிறதுக்காக தான் நான் போய் திருப்பி வந்தேன் ஏன்னா அது வந்து நம்ம கண் பார்வைக்கு அது அப்படி தெரியல பட் ஆனால் அது கொடுத்துருக்குறாங்க அது அதுக்கான மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம வந்து பெருசாக அந்த நுணுக்கத்தோடு பார்க்குற மாதிரி இருக்காது அந்த படத்தோட கான்செப்ட் படி பார்த்தா அது பார்க்க சொல்லுங்கள் ஒரு வாட்டி எல்லாருமே வந்து பார்க்க சொல்லுங்கள் மூவி எப்படி ப்ரோ மூவி உண்மையாக நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக நேஷ்னல் அவார்டு ஒன்று பார்சல் பண்ணிடலாம் அது சூரிக்கும் கிடைக்கும் இளையராஜாவுக்கும் கிடைக்கும் வெற்றிமாறன் சாருக்கும் கிடைக்கும் விஜய் சேதுபதிக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்த பாட்டில் கிடைக்கும் ரொம்ப தரமான ஒரு படமாக இருக்குது விசாரணை யாரும் இங்கே மறந்துருக்க முடியாது அதே மாதிரி இப்போது விடுதலை பார்ட் 1 மட்டும் தான் வந்திருக்கு இன்னும் முழுக்காத இதில் என்னென்னு சரியாக தெரியல பார்ட் 2க்கான லீடு நிறைய கொடுத்துருக்குறாங்க அதை பார்க்குறப்போ படம் இன்னும் பெரிய லெவலில் பேசப்படும்னு தெரியுது இளையராஜாவோட பின்னணி இசை பயங்கரமாக இருக்குது சூரியை பற்றி சொல்லியே ஆகணும் அவர் ஏதோ ஒரு மாதிரி நினச்சிட்டு இருந்தோம் படத்தில் இவர் என்ன பண்ணி வச்சிருக்க போகிறான்னு தன்னை முழுசாக வந்து அர்ப்பணிச்சிட்டாரு சொல்லணும் வெற்றிமாறன் கிட்ட சூர்யா அப்படின்ற அளவுக்கு திரையில் பார்க்குறப்போ ரொம்ப பிரம்மாண்டமாக பிரமிப்பாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு டெடிக்கேட்டாக பண்ணியிருக்கிறாரு விஜய் சேதுபதி கொடுத்த கேரக்டருக்கு ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன தேவையோ அதை நல்லா பண்ணியிருக்கிறாரு செகண்ட் பார்ட்டுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறோம் இளையராஜாவுடைய பின்னணி இசை வேறு லெவலில் இருக்குது படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அது வந்து படத்துடைய வைலன்ஸ்க்காக தான் அந்த ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களே தவிர மற்றபடி ரொம்ப தவறாக கேவலமாக சித்தரிப்பான எந்த ஒரு இதுவும் கிடையாது ஒரு சில சீன் அப்படி இருந்தாலும் உங்களுடைய கண்ணோட்டம் வந்து அது வேறு ஒரு நோக்கத்தை தான் கொண்டு போகாமே தவிர மற்றபடி படம் எல்லாமே நல்லாயிருக்கு குழந்தைகள் கூட்டம் வந்து காமிக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அவங்க வந்து ஒரு 18 வயசு தாண்டினதுக்கப்புறம் இந்த படத்தை கண்டிப்பாக காட்டலாம் மூவி வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் விறுவிறுப்பாக காமிச்சிருக்காங்களா விறுவிறுப்புன்னு சொல்ல முடியாது இது எல்லாமே கதை தான் ஒரு புக்கை எடுத்து படிச்சிங்கனாக்கா எப்படி இருக்குமோ பேஜ் பை பேஜ் போகிறீங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும் இது வெற்றிமாறன் சார் படம் எல்லாமே அப்படி தான் இருக்கும் நாவலை தழுவி தான் அவர் எடுத்துருக்கிறாரு இதுவும் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு ஸோ படம் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் போகுது போக போக நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இது எதுக்காக நடக்குது இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்றப்போ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு